பற்றிய வாழ்வியல், கலாச்சாரம், பண்பாடு பிராந்தி அடிப்படையில் வேறுபட்டும் முரண்பட்டும் காணப்பட்டாலும் அதுவே இந்த பிரபஞ்சத்தில் நம்மை தனிமைப்படுத்தி காட்டும் கூறாக காணப்படுகிறது. தினம் தினம் புதுப்பித்துக் கொள்ளும் இயற்கையின் இயல்போடு ஒருங்கிணைந்து ஓடிக்கொண்டிருக்கும் நம் பாதச்சுவடுகளுக்கு அடியில் புதைந்து கிடைக்கும் வரலாறே இன்றைய நம் இருப்பின் அத்திவாரம். காலம் காலமாக மனித விருப்பு வெறுப்புகள் மீள கொண்டு வரப்பட முடியாத தொல்லியல் பொக்கிஷங்களை கண்மூடித்தனமாக தகர்த்தெறிந்திருந்தாலும் எஞ்சிய எச்சங்களை பேதமின்றி பாதுகாத்து இதுவே எம் பயணம் என்று பெருமை கொள்ள வேண்டியது இன்றைய இயந்திர மனிதர்களினுடைய கடமை. ஏரை கடவுளாக்கி போரையும் கலையாக்கி எமக்கு முன் இந்த மண்ணை ஆண்டவர்கள் எமக்காக விதைத்துச் சென்ற வாழ்வியலின் படிமங்களை தேடும் ஒரு தேடல். பயணம். தூரமாக ஒரு விடயத்தை பார்க்குறேன். அந்த விடயத்தை அப்படியே பார்க்குறதோட நாங்கள் நிறுத்தி விட்டால் அதில் ஒரு அர்த்தமும் இல்லாமல் போயிடும். நாங்கள் பார்க்குற அந்த பார்வையிட எல்லை வர நடுவில் நிகழ்கிற நிகழ்ச்சிகளை நாங்கள் ஒரு பயணத்தின் அடிப்படையில் உணர ஆரம்பித்தோம்டா அதில் ஆயிரம் அர்த்தங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அதுபோல தான் எங்களது வாழ்க்கை பயணம். அதில் நாங்கள் கல்வி, அனுபவம், இன்னும் எக்கச்சக்கமான உறவு முறைகள் எல்லாவற்றையும் பயணத்தினூடாகவே அனுபவித்து மாறிக்கொள்கிறோம் அரசியல் உள்ளடங்களாக. ஆனால் இவை அனைத்துமே நாங்கள் பிறந்த ஒரு பிறப்புக்கு தேவையான அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு பயணமாக இருக்கும். அந்த பிறப்பு என்னதற்குன்ற அனுபவத்தை பெற வேண்டுமென்றால் அதற்கும் ஒரு பயணம் இருக்கு. அந்த பயணம்தான் இப்போ நாங்கள் வந்திருக்கிற இந்த பயணம். எங்களோட உடலுக்குள்ளே இருக்கிற ஏதோ விதமான ஆன்மா அப்படி ஒன்று இருக்கா? அப்படி இருந்தால் அது ஏன் இருக்குது, எதுக்கு இருக்குது, அதை எப்படியெல்லாம் கண்டிருக்கின்றார்கள், அதை எப்படியெல்லாம் பார்க்க முடியும், அப்படியான ஒரு பயணத்தை புரிந்து கொள்வதற்கு உங்களை சக்தி இந்த நிகழ்ச்சியினூடாக அழைத்து செல்ல போகிறது. வாருங்கள், புனித பயணத்துக்கு தயாராகும். ஈழத்தை சிவபூமி என்று திருமூலர் குறிப்பிட்டார். அப்படி சிவபூமி என்று குறிப்பிடுவதற்கு காரணம் இங்கே இருந்திருக்கக்கூடிய வழிபாடு கோவில்கள், அதைவிட சிவனடியார்களுடைய மகிமைகள். வடக்கிலே இருக்கின்ற பஞ்ச ஈஸ்வரங்களுக்குள்ளே முதன்மையானது கீரிமலை சிவன் கோவில். இதுதான் நகுலேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் பஸ் நிலையத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும், காங்கேசத்துறை ரயில் நிலையத்திலிருந்து 2 மைல் தொலைவிலும், பலாலி விமான நிலையத்திலிருந்து 6 மைல் தொலைவிலும் தான் இந்த கீரிமலை என்கின்ற இந்த தலம் இருக்கின்றது. இந்த தலம் பாக்கு நீர்நிலையை நாங்கள் பார்க்கக்கூடிய எல்லையில் இருக்கின்றது. பாக்கு நீர்ணை என்றால் இந்து சமுத்திர கடல் தெரிகிறது. அதனோடு அண்டியதாக ஒரு கேணி இருக்கிறது, அது நன்னீர் கேணி. தொன்மையான வரலாற்று கதைகளும் அந்த கேணியோடு சங்கமித்திருக்கின்றன. கீரிமுகம் கொண்ட முனிவர் அந்த கேணியிலே நீராடியனால் மீண்டும் தனதுருவத்தை பெற்றார். அதே போன்று
8 ஆண்டின் சோழ இளவரசி, மாருதபுரவீக வல்லி என்கின்ற இளவரசி குதிரை முகத்தோடு வந்து நீராடி மீண்டும் அவர் உருவம் பெற்றார் என்று வரலாற்று கதைகள் இருந்தாலும், கீரிமேலை என்ற பெயர் அந்த முனிவரோடு மையப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. இங்கே குன்று இருக்கின்றது, அந்த குன்றிலும் அவர் தவம் இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அது இருக்கிறதான்னு பார்த்தபோது தான் தெரிகிறது, கீரிமேலையை நோக்கிய ஏனைய ஊர்கள் எல்லாமே கீரிமேலையிலிருந்து பள்ளத்தில் இருப்பது போன்ற ஒரு தன்மை தான் இருக்கின்றன. அதனால் இது ஒரு தட்டையான யாழ்ப்பாண பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஊர். அதனால்தான் இந்த ஸ்தலத்துக்கு தனித்துவம் இருக்கின்றது. யாழ்ப்பாணம் பஸ் தரிப்பு நிலையத்திலே இருந்து காங்கேசன்துறை வீதியில் பயணித்தால் 25 கிலோமீட்டர் தொலைவில் கடற்கரையிலே இருக்கிறது கீரிமலை நகுலேஸ்வரம். தெல்லிப்பளை பிரதேச செயலர் பிரிவுக்கு உட்பட்டது இந்த ஆலயம். பஞ்ச ஈச்சரங்கள் அனைத்தும் சமுத்திர கரைகளிலே காணப்பட்ட மலைகள் மீது அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது சமுத்திரங்களை அண்டி மக்கள் குடியேறுவதற்கு காரணமாக அமைந்திருந்தது. போல் ஈ பீரிஸ் என்பவருடைய விஜயன் பற்றிய குறிப்புகளில், விஜயன் தனது 700 தோழர்களுடன் கிறிஸ்துவுக்கு முன் 543 தம்பபன்னி என்னும் இடத்தில் வந்து இறங்கினான் என்றும், அவ்வாறு அவன் வந்து இறங்கும் போது இங்கு 5 சிவ ஈச்சர் ஆலயங்கள் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். சமகாலத்தில் 3000 மேற்பட்ட ஆகம மரபு சார்ந்த, ஆகம மரபு சாராத ஆலயங்கள் வட இலங்கையில் காணப்படுகின்றன. அவற்றுள் பெரும்பாலான ஆலயங்கள் ஒல்லாந்தர் ஆட்சியில் வழங்கப்பட்ட சுதந்திரத்தின் பின்னர் மீளுருவாக்கம் செய்யப்பட்டவை ஆகும். 16 இலங்கை வந்த போத்துக்கேயர் யாழ்ப்பாணத்தில் மட்டும் பெரிதும் சிறிதுமான 500 இந்து ஆலயங்கள் இடித்தளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றன. அவ்வாறு அளிக்கப்பட்ட ஆலயங்களுள் மாதோட்டத்தில் உள்ள திருக்கேதீஸ்வரம், நல்லூர் கந்தசாமி ஆலயம், நயனாதீவு நாகபூசணியம்மன் ஆலயம், கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயம், வடமராட்சியில் உள்ள செல்லச்சன்னதி, வல்லிபுரா ஆழ்வார் முதலான ஆலயங்கள் சிறப்பாக குறிப்பிடத்தக்கன. இலங்கையின் புராதன வரலாற்றில் நகுலேஸ்வரம் கோவிலினுடைய வரலாறானது மிகவும் தொன்மையானது. இந்த நாட்டிலே இருந்த பஞ்ச ஈஸ்வரங்களுள் நகுலேஸ்வரமும் ஒன்றாகும் என்பதனை வரலாற்று ஆசிரியர்களும் தொல்லியல் ஆசிரியர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நகுலேஸ்வரம் தொடர்பான மரபுகள் நிறையவே காணப்படுகின்றன. வட இலங்கையில் காங்கேசன்துறைக்கு அருகாமையில் உள்ள இந்த கோவிலானது புராதன காலத்திலே பல்வேறு மதத்தினர்களாலும் பூசிக்கப்பட்ட, பல்வேறு மதத்தினர்கள் அந்த கோயிலை மையமாக கொண்டு வாழ்ந்திருந்த நிலையில் எமக்கு பல்வேறு வகையான தொல்லியல் எச்சங்கள் அவை தொடர்பாக இன்று கிடைத்திருக்கின்றன. இலங்கையின் வரலாற்று புகழ்மிக்க வரலாற்று அறிஞர்களில் ஒருவரான போல் பீரிஸ் என்பவர் விஜயன் இலங்கைக்கு வருவதற்கு முன்னரே இலங்கையில் 5 சிவாலயங்கள் இருந்ததாக கூறுகின்றார். அவ்வாறு குறிப்பிடப்படுகின்ற ஆலயங்களில் ஒன்றாக கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயம் காணப்படுகிறது. இந்த கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயத்தின் வரலாறு இன்றைக்கு 1200 முன்பிருந்து ஒரு தொடர்ச்சியான ஐதீகங்களையும் வரலாற்று மரபுகளையும் கொண்டதாக காணப்படுகின்றது.
கீரிமலை என்றொரு கிராமத்தில் பெரிய ஒரு சிவன் என்றொரு பெரிய கோயில். அந்த காலத்தில் துவக்கமங்களுடைய அப்பாவின் மூதாட்டியான காலத்திலேயே இருந்து எங்கள் இருந்தது. அதில் இந்த இறந்தவர்களுக்கு சில கடமைகளையும் இதுகளையும் செய்கிறதுக்காக வேண்டி புனித சனமாக அவர் திருவடி நிலையில் இருந்து இங்கால இந்த ரோட்டால் வந்த இடத்துல அவருக்கு நாங்கள் கடமையாக செய்கிறோம். அதிலே ஆற்றங்கரை கொண்டு இருக்குது. அது பெரிய கடல் சூழ்ந்த இடம். ஆனபடியால் அவரை பற்றி நாங்கள் சொல்ல தேவையில்லை. எங்கள்கிட்ட முதல் கடவுள்ன்றது சிவபெருமான். இவ்வாலயத்தில் நகுல முனிவர் என்னும் முனிவரின் கீரி முகம் மனித முகம் மாறியதால் கீரிமலை என்னும் பெயருடன் இரு பெரும் புகழோடு உலகெங்கும் உள்ள மக்கள் எல்லாம் வந்து வணங்கும் தலமாகவே அமைந்துள்ளது. இந்த ஆலயம் பற்றி பல சரித்திர கர்ண பரம்பரை கதைகள் இருக்கின்றன. நகுலேஸ்வரம் அமைந்துள்ள கீரிமலை தீர்த்தம் சாகர சங்கம தீர்த்தம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. இதனை கண்டகி தீர்த்தம் என்றும் கங்கா சமுத்திர தீர்த்தம் என்றும் பல பெயர்களால் அழைக்கிறார்கள். இது புனிதமான தீர்த்தம் என்ற காரணத்தினால் இந்த தீர்த்தத்திலே நீராடி பல பேறுகளை எய்துகிறவர்கள் இருக்கிறார்கள். பிதிர்க்கடன் செய்வதற்கு கூட இந்த கீரிமலை தீர்த்த கேணி மிகவும் பிரபலமானது. இங்கே இருக்கின்ற அந்தியேட்டி மடத்திலே பிதிர்காரியங்களை செய்து தங்களுடைய முன்னோர்கள் நல்ல பதவிகளை பெற வேண்டும் என்று கீரிமலை நகுலேஸ்வரத்தில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபடுகின்ற முறைமை இன்றைக்கும் இருக்கின்ற ஒரு சிறப்பான வழிபாடாக கருதத்தக்கது. கண்டக தீர்த்தம். கண்டக தீர்த்தம் என்பது தற்போது இருக்கின்ற கீரிமலையில் உள்ள அந்த புனித தீர்த்த குளமாகும். இதனை புராதன காலத்தில் கண்டக தீர்த்தம் என அழைத்தனர், அல்லது கண்டகி தீர்த்தம் என அழைத்தனர். இந்த தீர்த்தத்துக்கு சிறப்பான மகிமை உண்டு என்பதனை இலக்கிய சான்றுகள் எடுத்து காட்டுகின்றன. அதில் ஒன்றுதான் மாவட்டபுரத்துக்கு வருக தந்த மாருதப்புர வீகவல்லியினுடைய குஷ்ட நோயை இந்த கண்டகி தீர்த்தம் தீர்த்து வைத்ததென்ற ஒரு மரபு எங்களுடைய யாழ்ப்பாண வைபவ மாலையில் இடம்பெற்றிருப்பதனை நாங்கள் காண்கின்றோம். அவ்வாலயத்தை உக்கிரசிங்கன் மாரதப்புர வெள்ளி என்று சொல்லுகின்ற சோழ இளவரசியை உக்கிரசிங்கன் மணந்து கந்தரோடையில் இருந்து ஆட்சி புரிந்த காலத்தில் அந்த கீரிமலை நகுலேஸ்வரர் ஆலயம் கட்டப்பட்டதாக ஒரு ஐதீகம் காணப்படுகின்றது. இன்றும் நாங்கள் நகுலேஸ்வரர் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த ஆலயத்திலே தீட்டப்பட்ட ஓவியங்களும் அந்த ஆலயத்தை சுற்றி அமைந்த சிற்பங்களும் புடைப்பு சிற்பங்களும் உக்கிரசிங்கன் மாரதப்புரவல்லி கதையை சித்தரிப்பதாக காணப்படுகின்றன. அவற்றுள் குதிரை முகம் கொண்ட மாரதப்புரவல்லி எவ்வாறு அந்த புனித நீராடி ஒரு அழகியாக மாறினார் என்பதையும் அதன் பின்னர் எவ்வாறு உக்கிரசிங்கனை மணந்து ஒரு இளவரசியாக இருந்தார் என்பதையும் பின்னர் எவ்வாறு அந்த ஆலயத்துக்கு பணிபுரிந்தார் என்பது பற்றிய
ஐதீகங்களும் வரலாற்று செய்திகளும் அந்த ஆலயத்திலே காணப்படுகின்றன. கீரிமலை வரலாற்றோடு பல வரலாற்று செய்திகளை தொடர்பு படுத்துவார்கள். அதற்குள்ளே மிகவும் பிரதானமானது சோழ இளவரசியாகிய மாரித புரவீகவல்லியினுடைய கதை. மாரித புரவீகவல்லி குன்ம நோய் எனப்படுகின்ற அழகை கெடுக்கின்ற ஒரு வகை நோயினால் அவதிப்பட்டிருக்கிறாள். வைத்தியர்கள் இந்த நோயை தீர்க்க முடியாது என்று கூறிய நிலையிலே மாரித புரவீகவல்லி ஒரு முனிவருடைய வழிபடுத்தலால் கீரிமலைக்கு வந்து நகுல முனிவரை தரிசித்து அவரது ஆசீர்வாதத்தை பெற்று தீர்த்தமாடி சில காலங்கள் தங்கியிருந்திருக்கிறாள். கண்டகி தீர்த்தத்திலே மாரித புரவீகவல்லி நகுல முனிவருடைய அந்த ஆசீர்வாதத்தோடு தீர்த்தமாடிய காரணத்தினால் அவளுடைய குன்ம நோய் நீங்க பெற்றிருக்கிறது. அவள் குதிரை முகம் வாய்க்க பெற்றவளாக இருந்தால் நீராடிய பின்பு அந்த குதிரை முகமும் மாறிவிட்டது. அழகு சுந்தரி எனத்தக்க ஒரு நிலையை அவள் பெற்றாள் என்று ஆலய வரலாறு பேசுகிறவர்கள் அடிக்கடி எழுதுவார்கள். இப்படி இந்த தீர்த்தம் மிகவும் பிரபலமானது. மாவட்டபுரம் கந்தசுவாமியாருடைய தீர்த்தமாகவும் இந்த கண்டகி தீர்த்தம்தான் அமைந்திருக்கிறது. இந்த கீழ்மலை என்பது ஒரு புனித ஸ்தலத்தில் ஒன்றாக நாங்கள் கருதுகின்றோம். எங்களுடைய மூதாதையர் எங்களுடைய இறுதி சடங்குகளை நாங்கள் இங்கே வந்து நிறைவேற்றுகின்றோம். ஒரு புனித ஸ்தலம், கங்கையர் கலந்த இந்த கடல் கடை பிரதேசம். இப்போ ஆலய தீர்த்தத்தில் கண்டகி தீர்த்தத்திலே ஆடி அமாவாசை தினத்திலிருந்து இலங்கையில் உள்ளவர்கள் தமது மூத்தோர்களின் பிதிர்கடன் தீர்ப்பதற்காக வந்து புண்ணிய தீர்த்தத்திலே கலந்து கொண்டு தமது புண்ணிய பிதிர்கடன்களை தீர்த்து ஆத்மாக்களை சாந்தி அடைய வைக்கும் வைபவம் இடம்பெற்று வருகின்றது. நகுலேஸ்வரத்தினுடைய மிக அனாதியான கோவில் கடற்கரையிலே அமைந்திருந்த மலையின் மீது இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். இது கூட ஒரு கர்ண பரம்பரை செய்திதான். அதனால்தான் இந்த பிரதேசத்திற்கு இந்த பதிக்கு கீரிமலை என்கின்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் சுனாமி போன்ற ஒரு கடற்கோளினுடைய தாக்கத்தினால் அந்த மலை கடலுக்குள்ளே அமிழ்ந்து விட்டதாகவும் பழைய ஆலயம் அழிவடைந்து விட்டதாகவும் நம்புகிறார்கள். இப்பொழுது இருக்கின்ற இந்த ஆலயம் பின்னர் புதுப்பிக்கப்பட்ட ஆலயமாகும். அண்மை காலத்தில் எங்களால் தேடி காணப்பெற்ற தொல்லியல் ஆதாரங்களின் படி நகுலேஸ்வரர் கோயிலுக்கு முன்பாக உள்ள தரைக்கு கீழ் அமைந்த குகைகளிலே புராதன முனிவர்கள் வாழ்ந்திருந்ததற்கான எச்சங்கள் கிடைத்திருக்கின்றன. அவற்றுள் முனிவர்கள் தீர்த்தமாடிய தீர்த்த கேணிகளும் அவர்களால் வணங்கப்பெற்ற சிவலிங்கங்களினுடைய தோற்றமும் அவர்கள் பூசை செய்த பலிபீடங்களும் இன்றும் தரைக்கு கீழ் அமைந்த அந்த சுரங்கப்பாதைக்குள் இருப்பதனை நாம் கண்டிருக்கின்றோம். தொல்லியல் ஆய்வாளர்களும் அது சம்பந்தமான ஆய்வினை முன்னெடுத்து வருகின்றனர்.
அகஜான பத்மாத்தம் கஜான மகர்நிஷம் அநேகதண்டம் பக்தானாம் ஏகதண்டம் உபாஸ்மகே வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்ரபம் நிர்விக்னம் குரு மே தேவம் சர்வகாரியேது சர்வதா ஓம் நம சிவாய சிவாய நம இந்த ஆலயம் புதுப்பிக்கப்படுவதற்கு காரணமாக அமைந்தவர் சைவத்தின் காவலர் என போற்றப்படுகின்ற நாவலர் பெருமான். ஸ்ரீல ஸ்ரீ ஆறுமுக நாவலர் 1878 ஆண்டிலே கீரிமலை சிவன் கோவில் மீள கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று ஒரு விஞ்ஞாபனத்தை வெளியிட்டார். போர்த்துக்கேயருடைய வருகையினாலே அந்த ஆலயம் அழிவுற்றிருந்த நிலையிலே அந்த ஆலயத்தை மீள கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்று நாவலர் பெருமான் தன்னுடைய அறிவித்தலை வெளியிட்டமையை பார்க்கிறோம். இந்த ஆலயம் பழம்பெருமை வாய்ந்தது. டச்சுக்காரர் காலத்தில் இடிபட்டு இந்த ஆலயம் எல்லாம் செய்துவிட்டது. பின் போர்ச்சுகீஸ் காலத்திலேயும் வந்து இந்த ஆலயம் எல்லாத்தையும் பேண்டு கட்டி ஒரு மாதிரி வேறு ரெண்டாம் நேரம் போர்ச்சுகீஸ் பீரியட்டில் முழுக்க அழிச்சாச்சு. இந்த விக்கிரகங்கள் வர்றேன் என்று சொல்லி என்னுடைய மூதாதையர்கள் அவர்கள் இங்கே இருந்தவர்கள். நான் இப்போ அவருடைய அந்த வரிசையில் நான் இப்போ அந்தாவது ஆதீனமாக இந்த ஆலயத்துக்கு வருகின்றேன். அப்படி இருக்கும் காலத்தில் மூதாதையர் சில பேர் இந்த விக்கிரகங்களை திருமண கிணத்தில் போட்டும் கடலில் போட்டும் அப்படியெல்லாம் அழிச்சு போட்டார்கள். இப்போ இந்த அப்படியே அழிஞ்சு போகிற காலத்தில் இப்போ இந்த திருமாந்திரிய திருவருளால் ஆறுமுக நாவலரின் கோட்பாட்டின்படி இந்த ஆலயம் தொடர்ந்து திருப்பணி வேலை நடைபெற்று ஒரு அளவு வளர்ந்து வந்த ஆலயம் இன்னும் வளர்கின்றன. இப்போ வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. நமக்கு கிடைத்த தகவல்களின்படி நகுலேஸ்வரர் ஆலயம் மிகச்சிறிய அளவிலே தோன்றி வளர்ந்தாலும் 1882 ஆண்டு, அதாவது ஆறுமுக நாவலருடைய காலத்தில் அந்த ஆலயம் மீளுருவாக்கப்பட்டு இப்பொழுது ஒரு மிகப்பெரிய சிவனாலயமாக அது கீரிமலையில் காணப்படுகின்றது. கடந்த கால அனர்த்தங்களில் இந்த ஆலயத்தில் சில அழிவுகள் ஏற்பட்டிருந்தாலும் கடந்த 2 ஆண்டுக்குள் அவையெல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு மிக பழமைய இப்போ மிக வரலாற்று பழமை வாலயம் என்பதை அவை வெளிப்படுத்துகின்றன. சிவாகம விதிகளுக்கு உட்பட்டதாக நகுலேஸ்வரத்தினுடைய கட்டுமானம் அமைந்திருக்கிறது. 3 வீதிகளுடன் ஆலயம் மிக அழகாக காட்சி தருகிறது. சஹஸ்டலிங்கம், 1000 லிங்கங்களால் செய்யப்பெற்ற சஹஸ்டலிங்கங்களால் ஆக்கப்பெற்ற சிவலிங்க பெருமான் இந்த ஆலயத்திலே அமைந்திருப்பது மிக விசேஷமானது. அந்த சஹஸ்டலிங்க பெருமானுக்கு முன்னால் தான் பிதிர் வழிபாடு செய்கிறவர்கள் மோட்ச அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி முன்னவர்களுடைய ஆன்மசாந்தி பேரிற்காக தியானிக்கிறார்கள், வழிபாடு செய்கிறார்கள்.
ஆலயத்துக்கு 15 நாட்கள் நல்ல விழாக்கள் நடைபெறுகின்றது. மகா சிவராத்திரி நன்று தேரும் அடுத்த நாள் தீர்த்தமும் இங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. நகுலேஸ்வர பெருமானுக்கு சிவாகம விதிப்படி நித்திய நைமித்திய உற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. காலையிலே திருப்பள்ளி எழுச்சி முதலாக அர்த்தசாம பூசை வரை 6 கால பூசைகள் இந்த ஆலயத்திலே நடைபெறுவது சிறப்பிற்குரியது. இரண்டு தடவைகள் மகோற்சவங்கள் இடம்பெறுகின்றன. சிவனாருக்குரிய நகுலேஸ்வரருக்குரிய மகோற்சவம் சிவராத்திரி நாளை தீர்த்த நாளாக கொண்டு 15 நாட்களுக்கு நடைபெறுகிறது. அஞ்சு கால பூசைகள் சிறப்பாக நடைபெறுகின்றது. எல்லா உபயங்களும் விரதாதிகள் எல்லாம் இங்கே நடைபெற்று கொண்டு வருகின்றன. ஒழுங்காக பக்தர்கள் கூட்டம் வருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஜூலை 1 தேதி ஆவணி 17 தேதி 9 தள ராஜகோபுரம் 1980 ஆண்டு அஸ்துவாரம் போட்டு நாட்டின் சூழ்நிலமாக அந்த கோபுரம் கட்டி எழுப்பாக போயிட்டது. இப்போ இந்த நாட்டின் சூழ்நிலை சரியாக வந்த பொழுதும் 1917 9 தள ராஜகோபுரம் 9 கலசங்கள் வச்சு சிறப்பாக நடைபெற்றது. இப்பொழுது தொடர்ந்து இந்த ஆலயம் நடைபெற்று கொண்டது. ஆயிரத்தி 1990 ஆண்டிலே கேதார கௌரி விரதம் நடைபெற்று கொண்டிருந்த கால பகுதியிலே இந்த ஆலயத்தின் மீது விமான குண்டு வீச்சு நடைபெற்றது என்பது கூட ஒரு மறக்க முடியாத செய்தி. போரின் வடுக்களால் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் அகப்பட்ட இந்த ஆலயம் சில காலங்கள் பூட்டப்பட்டிருந்ததும் வருத்தத்திற்குரிய ஒரு செய்தி. ஆயிரத்தி 1990 ஆண்டிலே இருந்து 1998 ஆண்டு வரைக்கும் இந்த ஆலயத்திலே பூசை வழிபாடுகள் இடம்பெறவில்லை. இருந்தாலும் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள்ளே நகுலேஸ்வர குருவினுடைய துணிச்சலாலும் பக்தியினாலும் அவர் அங்கு தங்கியிருந்து எம்பெருமானுக்கான வழிபாட்டினை மேற்கொண்டமை கூட சைவ அன்பர்களுக்கு மகிழ்ச்சி தருகின்ற செய்தி. 1918 அப்பொழுதும் இங்கே கட்டிடங்கள் கிடையாது தானே, ஓலக்கோட்டையில் தானே இருந்தது. பக்கத்தில் தெற்கு வீதியில் பக்கத்தில் ஓலக்கோட்டையில் இருந்தது. ஒரு அம்மா அடுப்பை மூட்டி போட்டு கிணத்தடி போயிருக்குதா, அந்த கிட ஓலக்கோட்டையில் நெருவு பிடிச்சி கோயிலெல்லாம் எரிஞ்சு போச்சு. வாடைக்காட்டு கோயில் முழுக்க எரிஞ்சு வாகனங்கள் சகலம் எரிஞ்சு போச்சு. இவ்வாலயத்தில்
மிகவும் சிறப்பான அம்சம் வந்து இந்த கோபுரம் புதுசாக அமைக்கப்பட்டு மிகவும் கம்பீரமாக இன்று விருட்சமாக வீற்றிருக்கின்றது எங்கள் முன்னிலே. இரண்டாயிரத்தி 2018 நகுலேஸ்வர பெருமானுடைய இந்த பெரிய கோபுரத்தினுடைய கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. கோபுரத்திற்கு முன்பாக ஆலயத்தினுடைய தோரண வாயில் நகுலேஸ்வரம் என்பதை கட்டியம் கூறி வெளிப்படுத்தி காட்டுவதாக அமைந்திருப்பதையும் பார்க்கிறோம். ஓலையால் மேயப்பட்ட ஆலயமாக இருந்தது, இப்போது அது புதுப்பொலிவுடன் கோபுரம் வரை நீடித்துள்ளது. ஒரு நீண்ட கால பாரம்பரியம் இந்த கோவிலை மையமாக கொண்டு வளர்ச்சி பெற்றிருந்ததனை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் மிகவும் முக்கியமாக பல்வேறு மதத்தவர்களுள் பாசுபதர்கள் முக்கியமானவர்களாக கொள்ளப்படுகிறார்கள். பாசுபதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், சமணர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், வீர சைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த பிரதேசத்துக்கு அருச்சுனன் கூட வருகை தந்ததாக மகாபாரதத்தில் ஒரு குறிப்பு ஒன்று இடம்பெறுவதனையும் நாம் காண்கின்றோம். கிரிமலை என்றதும் நம் எல்லோருக்கும் நகுலேஸ்வரம் என்கின்ற அந்த தலம்தான் ஞாபகத்திற்கு வரும். ஏனென்றால் ஒரு காலத்திலே கிரிமலையிலே 10-க்கும் மேற்பட்ட மடங்கள் இருந்ததாக குறிப்பிடுகிறார்கள். கிரிமலை ஒரு சுற்றுலா மையமாக பார்க்கப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய நீர் வளம், கடலிலே நீராடக்கூடிய வசதி, இதனால் ஈர்க்கப்படுகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகம். My name is Thorsten Klein. I'm coming from Germany and I'm the first time on Sri Lanka and I'm with this place because in Germany we also have a great or big temple for Hinduism and we visit in Germany but we just want to see where the roots are from and so we visit Sri Lanka and of course then you have to visit the north with the place to be where Hinduism is practiced and so we will visit a few temples and now we starting just in the capital near Nafna and then it's the reason why we visit this temple just to feel the spirit and to see where it's real practiced this kind of religion because you don't really get in contact in Germany with this religion and that's the reason why we came here. நாங்க சவுத் ஈஸ்டர்ன் யுனிவர்சிட்டில இருந்து வந்திருக்கோம். நாங்க என்னன்னு பார்த்தா இங்க ஜாழ்ப்பாணத்திலே பிரசித்தி பெற்ற கோயில் எல்லாத்துக்கும் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதில் பார்த்தா ஜாழ்ப்பாணத்திலே மிக முக்கியமான ஒரு கோயில் என்னென்னா இந்த நகுலேஸ்வரம். அதாவது பார்த்தா நாங்கள் வரலாற்று பாடங்களில் பார்த்தா சமய பாடங்களில் இருந்தோம் அன்று தொட்டுன்ற வேறு பார்த்தா அந்த பக்கம் பாட புத்தகத்திலையும் இருக்குது இந்த நகுலேஸ்வரத்தின் கோயிலின் சிறப்பை பற்றி. இந்த ஊர் ஜனங்கள் கொஞ்சம் கொண்டாடுவது குறைவு, அதுதான் நான் சொல்வேன். இந்த ஊர்காக்கள் அங்கே சென்று வழிபடுவது குறைவு, ஏனென்று தெரியாது, அது எனக்கு ஏனென்று தெரியவில்லை. மற்றும்படி வெளியாக்கள் வெளிய இடத்திலாக்கள் எல்லோரும் வந்து இங்கு தங்கியிருந்து சிவராத்திரிக்கெல்லாம் நல்ல மாதிரி மற்ற ஆடி அமாவாசை தினத்தினண்டு நல்ல மாதிரி அப்படியே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆலயம்.
நல்லூர் கந்தசாமி ஆலயம் பிரபலியம் அடைவதற்கு முன்னர் இலங்கையில் வாழுகின்ற பெரும்பாலான இந்துக்கள் கீரிமலை நவுலீஸ்வரத்தின் விழா காலங்களில் வருக தருவதும் அந்த புனித கங்கையில் நீர் ஆடுவதையும் ஒரு வழமையாக கொண்டிருந்தார்கள். பல ஆண்டுகளுக்கு பின்னர் அதன் பெருமை மீண்டும் தமிழ் மக்கள் மத்தியிலே துளிர்விடுவதை சமகாலத்து விழாக்களும் வழிபாட்டு மரபுகளும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. கீரிமலைக்கு அழகு தருகின்ற மடங்களுக்குள்ளே இன்றைக்கும் பேசப்படுகின்ற ஒரு மடம் சிராப்பர் மடம். அதுதான் கீரிமலையினுடைய புராதன கோவிலோ என்று ஐயுறப்படும்படியாக அந்த சிராப்பர் மடத்தினுடைய தோற்றம் அமைந்து காணப்படுகிறது. தனியார் ஒருவருக்கு சொந்தமான சிராப்பர் மடம் இன்றைக்கு வரலாற்று எச்சமாக தன்னுடைய காட்சியை நல்கி கொண்டிருக்கிறது. சிராப்பர் மடம் இன்றைக்கு உட்பகுதிகள் எல்லாம் சிதைந்து போயிருக்கலாம், ஆனால் அதனுடைய முகப்பு இன்றைக்கும் அழகு குன்றாது அந்த பழமை தோற்றத்தோடு காணப்படுவதை பார்க்கிறோம். வாய்ந்த இந்த சுவர்கள் லட்சோ லட்சம் கதைகளையும் ஆன்மாக்களினுடைய சுவாசத்தையும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றன. இது சிராப்பர் மடம். கீரிமலை நகுரேஸ்வர கோயிலினுடைய மடமாக தொன்மையான காலத்தில் இருந்திருக்கின்றது. பலரை விருந்தோபன் செய்து வழிநிய வைத்த ஒரு அருமையான இடம். அதனால் எமக்கும் அந்த மலர்ச்சியும் உணர்வும் இந்த முகத்திலே தங்கியிருக்கின்றது, உணர்விலே தங்கியிருக்கின்றது. இவ்வாலயத்திலே சுறாப்பர் மடம் மிகவும் முக்கியமானது. நாம் சிறு வயதில் இருக்கும்போது இந்த சுறாப்பர் மடம் மிகவும் அழகான தோற்றத்துடன் இருந்தது. தற்போது உள்ள சூழ்நிலையினால் அழிவடைந்துள்ளது. இச்சுறாப்பர் மடம் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்து இவ்வாலயத்திலே அடியார்கள் எல்லாம் தங்கி பல தரிசனங்களை செய்ய வேண்டும் என்பது நம் எல்லோருடைய ஆசையும் ஆகும். இந்த மடம் கூட முந்தி ஒரு தர்மம் செய்கிற ஆக்கள் மூடாக இது கட்டப்பட்டன்னு நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதே சுறாப்பர் என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் வஞ்சீஸ்வரா கல்லூரிக்கு பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய மனுஷர் தான் தானமாக இது கட்டி கொடுத்தன்னு நாங்கள் அறிகின்றோம். அந்த நாள் நாங்கள் சின்ன வயசில் இங்கே குடிக்க வர நேரம் கூட இதுகள் சுறாப்பர் மடம் என்ற பெயரோடு இருந்தது. இப்போ யுத்தத்துக்கு பிறகு இப்படி அழிந்து இருக்கின்றது. இது முக்கியமாக ஒரு சாஸ்திரிகள் தங்கும் மடமாகத்தான் நாங்கள் அந்த நாளில் இருந்து இந்த நாள் மட்டும் அதை பார்த்து கொண்டு இருக்கின்றோம். கீரிமலைன்ற அனைத்து விடயங்களையும் கூறணும். நீங்கள்
கிரிமலைக்கு, அதுவும் கிரிமலை கேணிக்கு இதயமாக இருக்கிற ஒரு கதையை கூற மறந்துட்டீங்களே என்று சொல்லி, குறிப்பாக கிரிமலையை பற்றி, நகுலேஸ்வரம் கோயிலை பற்றி அதிகம் தெரிந்தவர்கள் யோசிக்கக்கூடும். அதனால்தான் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதுலேயே உங்களை அழைத்து வந்துவிட்டு நீங்கள் யோசித்தந்த விஷயத்துக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நிலாவரை கிணறு. இந்த நிலாவரை என்கின்ற அழகிய கிராமத்தில் அமைந்த இயற்கையான கிணறுன்றதுனால இதற்கு நிலாவரை கிணறு என்று பெயர் பெற்றது என்று சொல்கிறார்கள். ஆனால் இதன் திரிபு, தமிழ் திரிபு முறை, அல்லது நாங்கள் பேச்சு வழக்கிலே எப்படி பெயர் வைக்கிறோம் என்கின்ற போக்கில் ஒரு ஆய்வு செய்யும் பொருட்டு பார்க்கையில், இந்த கிணற்றிற்கு அடி இல்லை, ஆழம் தெரியாது என்கின்ற ஒரு வரலாறு இருக்கிறது, ஐதீகம் இருக்கிறது. அதனால் நிலா வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு, அந்த காலத்தில் நிலாவுக்கு போக இல்லை தானே, அதனால் நிலா வரைக்கும் போகக்கூடிய அளவுக்கு ஆழம் தெரியாத கிணறுன்றது பின்னர் மறை நிலாவரை என்று அழைக்கப்படுவதாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தெரிவிக்கிறார். ஆனால் அண்மையிலே குறிப்பாக இலங்கை கடற்படையினுடைய சுழி ஓடிகள் ரோபோ இயந்திரம் வைத்து இதனை அளக்கும் பணியிலே ஈடுபட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். இதன் அடி அண்ணளவாக 52.5 மீட்டர் ஆழத்திலே இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். கண்டுபிடிக்கும் தருவாயிலே கைவிடப்பட்ட நிலையிலிருந்த பழைய வண்டில்கள், மாட்டு வண்டில்களையும் கண்டுபிடித்ததான ஆதாரங்கள் கொடுத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த கிணற்றினுடைய 18.3 மீட்டருக்கு அப்பால், அதாவது 52.5 மீட்டர் ஆழத்திலே 18.3 மீட்டர் நல்ல தண்ணியும், 18.3 மீட்டருக்கு அடியில் உவர்நீர் இருப்பதாகவும், அடிப்பகுதியில் அதிகூடிய அளவுக்கு அதிக உப்பு நீர் இருப்பதாகவும், செறிவான உப்பு நீர் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். இன்னும் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் சுரங்க வழி, அன்னளவாக 4-5 சுரங்க வழி இருக்கிறது என்று. அதுதான் அந்த காலத்தில் ஒரு ஐதீகம் இருந்திருக்கின்றது. இங்கே நாங்கள் ஒரு தேசிக்காயை போட்டோமாக இருந்தால் அந்த தேசிக்காய் ஏதோ ஒரு சுரங்க வழியாக கீரிமலை கேணியிலே மிதக்கும் என்று. அப்படி இப்போது ஆய்விலேயே தெரியப்படுகிறது, வேறு அதிகமான சுரங்கங்களும் இங்கே இருக்குண்டு. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே இடைநடுவே போடப்படக்கூடிய குழாய் நீர் கிணறுகள், இப்படி பல அடிப்பகுதியிலிடையே மக்கள் செலுத்திய செல்வாக்கினால் இந்த தேசிக்காய் போய் சேருமோ என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அன்று கூறிய அந்த ஐதீகம் இன்றைய தேடலிலும் கூட ஒரு உண்மையை பயத்திருக்கிறது என்று கூறத்தான் வேண்டும். இப்போது நீங்கள் முழுமையடைந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். கீரிமலை கேணிக்கும் நிலாவரை கிணறுக்குமான தொடர்பை நாங்கள் உங்களுக்கு அறிவித்து கொடுத்து கொண்டு இன்றைய புனித பயணத்தினுடைய, கீரிமலை பயணத்தின் அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு புதிய தகவலை தந்திருக்குமாக இருந்தால், இதே போன்று நமது அடுத்த பயணங்களும் பல கதைகளையும் புதிய தகவல்களையும் தரும். தகவல்களை தகவல்களாக மட்டும் எடுத்து விடாதீர்கள், அது ஏன் என்ற ஆய்வுக்கும் போருங்கள். அந்த பயணம் இன்னும் சுவாரஸ்யமான தேடலை தரும்.